தமிழ்நாடு இருக்கக்கூடிய உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அருண்குமார், நீங்கள் பார்த்துட்டு பொலிட்டிக்கல் அருண்குமார் நம்ம சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கரும்புலிகள், விடுதலை புலிகளோட ஒரு படைப்பிரிவான கரும்புலிகள் அப்படிங்கிறவங்களை பற்றி தான் இந்த பதிவை பார்க்க போகிறோம். புலிகளை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ புலிகளை வந்து தமிழர்கள் மறக்கக்கூடாது, அது வந்து ஒரு மறக்கக்கூடாத வரலாறு. அதனால் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால இன்றைக்கி இந்த வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஸோ புலிகளை பற்றி பார்ப்போம். கரும்புலிகள், கரும்புலிகள்ங்கிறவங்க வந்து என்னென்னு இப்போ பேசிக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தக்கூடியவங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து இலங்கை இராணுவம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை தாண்டி போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கரும்புலிகள் போய் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி இலங்கைப்படையை அழித்து புலிகள் வந்து அடுத்த இடத்த கைப்பற்றுறதுக்கு வந்து உதவுவாங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து தடை நீக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய தடையை நீக்கி விட்டு அடுத்தடுத்து புலிகள் போகிறதுக்கு உதவுவாங்க கரும்புலிகள். இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கரும்புலிகள்ங்கிற பிரிவு எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1987 மே பொட்டுவம்மானவர்களால் ஆரம்பிக்கப்படுது. இதில் வந்து முதல் கரும்புலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிபுரம் வசந்தன் அப்படிங்கிற கேப்டன் மில்லர் அப்படிங்கிறது தான் முதல் கரும்புலி. மொதல் அட்டாக் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5th July 1987 அப்போ தான் நடக்குது. மில்லர் வந்து ஒரு வண்டி நிறைய ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போய் இலங்கை போர் வீரர்கள் இருக்க கூடாதத்துக்குள்ளே வச்சு வெடிக்க செய்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 128 இலங்கை வீரர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. இதுதான் முதல் அட்டாக்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து 5 July 1987 இருந்து 20 November 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 378 கரும்புலிகள் வந்து தாக்குதல் நடத்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இதில் 274 கரும்புலிகளும் 104 பெண் கரும்புலிகளும் அடக்கம். இதில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், கிட்டத்தட்ட ஒரு 100,000 உயிரிழப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சில கரும்புலிகள் நடத்தின தாக்குதலில் 500 மேற்பட்டவர்கள் இருந்தவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரும்புலிகள் தாக்குதல் பண்ண 3 முக்கியமான நபர்கள், அதாவது கரும்புலிகளை வந்து இந்த உலகத்துக்கு காட்டின 3 முக்கியமான வரலாறு வந்து பார்ப்போம். முதல் அட்டாக் யார் மேலே பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மேலே தான். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 21 May 1991 அப்போ வந்து தமிழகத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அவர் வந்து தேர்தலுக்கு வாக்கு கேட்க வர்றாரு. அப்போ வந்து மாலை போடுறப்ப அப்படியே ஒரு வெடிகுண்டை வச்சு வெடிக்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்போது அந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கிறப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆளாக இருந்தவர் பழனி பாப்பா, அவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. அந்த அவர் என்ன சொல்கிறாருங்கிறது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல. ஏன்னா அதை சொன்னோன்னா அவர் சொல்கிறது அப்படியே நான் காப்பி அடிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த வீடியோ லிங்க்கை, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ரெண்டு விதமான கருத்து இருக்குது ராஜீவ்காந்தி கொலையில். அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா, இலங்கையோட பிரசிடண்ட், அதாவது ஸ்ரீலங்கா பிரசிடண்ட் ரணசிங்கே பிரேமதாசா அப்படிங்கிற கொள்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மே 1993 அப்போ வந்து புலிகள் கொள்கிறாங்க. சந்திரிகா குமாரதுங்கா அப்படிங்கிறவங்க வந்து 18 December 1999 அப்போ வந்து கொல்ல பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பிச்சிட்றாங்க. தப்பிச்சதில் வந்து அவங்களுக்கு வந்து ரைட் செய்கிறதுக்கு கை மட்டும் போயிடுச்சு. இந்த 3 தாக்குதல்களிலையுமே வந்து விடுதலை புலிகள் நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு நேரடியாக பொறுப்படுத்திக்கல. அவங்க மேலே வந்து குற்றம் தான் சாட்டப்படுது, அவங்க தான் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் தான் சாட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்திய பிரதமர் வந்து புலிகள் வந்து நேரடியாக எதுவும் சொல்லலை, அது வந்து ஒரு தும்பியல் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரும், அப்புறம் ஆண்டன் பாலசிங் இந்த மாதிரி தலைமை அமைப்போட தலைமை பொறுப்புகள் இருக்கவங்க சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கரும்புலிகள் இத்தனை கரும்புலிகள், 378 கரும்புலிகள் வர்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த கரும்புலியாக நான் கரும்புலியாக வரேன், நான் போய் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிடத்து நான் போய் கரும்புலியாக தாக்குதல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட கடைசி உணவு வந்து தலைவர் பிரபாகரனோட நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப என்கரேஜ் பண்ணப்படுறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் கூட உணவருந்தது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. ஸோ கரும்புலிகளை பற்றி உங்களுக்கெல்லாம் நல்லா
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ புலிகள் சார்ந்த ஏதாவது வேறு ஏதாவது பதிவு பண்ணாலும் சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது எஜுகேஷன் கண்ட் பண்ணாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.